ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா புளி சாதம் தான் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். இது வெறுமனே அந்த புளியை கரைச்சி நம்ம காய்ச்சோம்ல, அதுதான். இதில் வேறு எதுவும் அந்த தனியா கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்து போடாமல் வெறுமனே வந்து புளியை மட்டும் கரைச்சி காய்ச்சி பண்ணுவோம்ல, அதுதான் செஞ்சுருக்கேன். அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதான் செஞ்சுருக்கேன். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்துட்டு தோசை சுட்டு கொடுத்தமிச்சாச்சு. ஸோ எங்களுக்கு வந்து பழையது இருக்குது. ஸோ நேற்றே வந்துட்டு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, என்னோடய மாமியார் கூட சொல்லியிருந்தாங்க, பழையது சாப்பிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே, எங்கள் நாலு பேருமே பார்த்திங்கன்னா உடம்பு கொஞ்சம் ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. யாதோ வந்துட்டு என்ன சொன்னால் டாய்லெட் போயிட்டு வந்துட்டு அப்படியே டாய்லெட் போகும்போது எரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவனுக்கு உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ரெண்டு பேருக்குமே ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் பாடி தான், அதாவது செட் ஆயிரும் அப்படின்றதால எப்பயுமே கொஞ்சம் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் பசங்களை விட்டுட்டு வரும்போது கடலெண்ணெய் காலி ஆகிடுச்சு. ஸோ கடலெண்ணெய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக. ஸோ அங்கே போயிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு போனேன். ஆக்சுவலாக வந்து கடலெண்ணையும் நல்லெண்ணையும் மட்டும், சாரி கடலெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் மட்டும்தான் வாங்க போனேன். ஸோ கடலெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வந்துட்டு 220, நெக்ஸ்ட் டைம் இந்த பாட்டில் கொண்டு போய் கொடுத்தா 10 ருபீஸ் வந்துட்டு கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் வாங்க போனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்போதைக்கு கம்மியாக வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 220, இது பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். ஸோ ரெண்டுமே சேர்த்து 280 ஆச்சு. அப்போ நெய் வந்து காலி ஆகிடுச்சு, நமக்கு வந்து நெய் இன்னும் அந்த பாலாடை கலெக்ட் ஆகலை. ஸோ அதனால் வந்து நெய் கொஞ்சம் நாள் கழித்து இன்னும் கொஞ்சம் கலெக்ட் ஆன பேர் காய்ச்சிக்கலான்னு இருந்தேன். இப்போதைக்கு நெய் காலி ஆகிடுச்சு, யாதை வேறு தோசையில் நெய்யை ஊற்ற மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினா இது பார்த்திங்கன்னா 150 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ 150 ரூபா கால் கிலோன்னு நினைக்கிறேன். இது 150 கிலோ. ஸோ இதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன். இதை அவங்க ஓப்பன் பண்ணி காட்டினாங்க, எல்லா இடத்துலையும் வந்து க்ரீம் போடுவாங்க, அதனால் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே போல் ஸ்மெல் வந்து கடைசி காலி வர வரைக்கும் இருக்கும். எந்த லானா அப்படி இருக்கா, நம்ம வீட்டில் எப்படி காய்ச்சணுமோ அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. ஸ்மெல்லையும் பார்க்க சொன்னாங்க. இருங்க, உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படி தான் இருக்குது ஸ்மெல், இப்போ செமையாக இருக்குது, பார்ப்போம். அப்புறம் நேற்று வந்து உரம் ஒரு ஊற்றி வச்சுருந்தோம் பசும்பால் தயிரில். ஸோ அது எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மேலவே பாருங்கள், செம்ம ஆயிலாக செமையாக இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரிஜினல் தயிர், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சி தான். வீட்டில் போடும்போதெல்லாம் இப்படி தான் நமக்கு வரும். பேக்கெட் பால் இல்லாமல் பசும்பாலில் வரும்போது இந்த மாதிரி தான் வரும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஆனால் நிறைய வந்துட்டு இது பாருங்க, ஆயிலாக இருக்குது. இதுதான் வந்து பழைய சாதத்துக்கு இப்போ நம்ம வந்து கிளறி சாப்பிட போகிறோம், சாரி ஊற்றி சாப்பிட போகிறோம். ஸோ அப்புறம் எல்லாருக்கும் உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படின்றதால பாதாம் பிசு நான் முதல்ல ஊற வைப்பேன். இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகலை, சரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்றதால இப்போ பாதாம் பிசுலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் மறுபடியும் ரெண்டு பேருமே அட் அ டைமில் சொல்கிறாங்க, எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரி ஹீட்டான மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் கொஞ்சம் பாதாம் பிசு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டா பசங்க வரும்போது ரோஸ் மில்க் போட்டு இதை போட்டு கொடுத்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே தண்ணியை ஊற்றி வச்சுட்டா போதும், அதுவே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஊறி அந்த பாதாம் பிசுன் மாதிரி ஆகிடும். நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிட்டேன், இதில் தண்ணியை ஊற்றி விட்டுட்டா அவ்வளோதான். பசங்க வர்றதுக்குள்ளே பாதாம் பிசு வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், ரோஸ் மில்க் அந்த மாதிரி போட்டு கொடுத்துடலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேம்பாலம் பட்டை போட்டு வந்து நான் ஆயில் ரெடி பண்ணியிருந்தேன், வீடியோலையும் காட்டியிருப்பேன். ஸோ அதை அப்ளை பண்ணால் எனக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸ்டார்டிங் நான் வந்துட்டு இப்போ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 1 வீக் முன்னாடியே உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 1 வீக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு முதலுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாயிருக்கு. ஆனால் வந்துட்டு ஹேர் க்ரோத் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் தெரியல, ஹேர் ஃபால் கம்மியாயிருக்கு, அது மட்டும் வந்து ட்ரூ. ஸோ இப்போ வந்து காலி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அதனால் திரும்ப வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வேம்பாலம் பட்டை வாங்கி வச்சுருக்கோமே. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வேம்பாலம் பட்டை வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதில் தான் முதலே ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நான் ஊற வச்சுட்டேன். இப்போ திரும்ப வந்து காலி ஆகிடுச்சு. மெயினாக நான் அதுக்காக தான் வந்துட்டு தேங்காய் எண்ணெயை வாங்கிட்டு வந்தேன். இதில் போட்டுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அப்புறம் திரும்ப இதிலே நம்ம ஊற்றி வச்சுக்கலாம்.
அங்கே வாங்கிட்டு வந்த தேங்காய் தான் அவங்க சமையலுக்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இருக்கா, இது நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி திரும்ப இதுலேயே வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து இன்றைக்கி வந்துட்டு பிரியாணி சாப்பிட போகிறோம். காரணம், ரொம்ப நாள் இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு வாட்டி பிரியாணி சாப்பிடும்போது இதே டைலாக் தான் சொல்லுவோம், ரொம்ப நாள் கழித்து நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோன்னு. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த 108 நாள் பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பூஜை போகலான்னு சொல்லிட்டு விஜயோட தீர்மானத்தினால வந்துட்டு இப்போ இன்றைக்கி இருட்டில் வெளிச்சம் வெளிச்சமாக இருக்குது வந்துட்டு. இப்போ நான் இன்றைக்கி வந்து புளிசாதம் தான் செஞ்சேன். நாங்கள் புளிசாதம் தான் சாப்பிடலான்னு பிளான் பண்ணோம். புளிசாதம் உருளைக்கிழங்கு. ஆனால் புளி எங்களுக்கு பிடிக்காது. புளி எங்களுக்கு பிடிச்சது சிங்கம் மட்டும்தான். அதனால் நாங்கள் புளியை நாங்கள் வெறுக்கிறோம். அதனால் புளி சாதத்தையும் வெறுக்கிறோம். சரி, ஓகே. அதனால் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்லாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இந்த கை சும்மா தான் எனக்கு அந்த பக்கம் புளி. ஏன்னா வந்துட்டு நாளைக்கு சாப்பிட மாட்டோம், சனிக்கிழமை சாப்பிட மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன். அதனால் வீட்டில் சமைச்சு சாப்பிட முடியாது. ஏன்னா போயிட்டு எப்போ வருவோம் நமக்கே தெரியாது. நார்மலாக சமைக்கிறதும் லேட் ஆயிரும். லேட் ஆயிரும். ஸோ அதனால் சாப்பிட்டா இன்றைக்கி தான். ஏன்னா மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா 108 நாள் பூஜை வந்துட்டு போட்டிருந்தோம். ஆனால் அது பழைய சேனல், இந்த சேனல் இன்னும் போடலை. சிவலிங்கம் வாங்கிட்டு வந்துட்டு 108 நாள் பூஜை பண்ணியிருந்தோம். அதுக்கு நிறைய பலன் கிடைச்சது சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க 108 நாள் பூஜைனா என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ மறுபடியும் வந்து அதே போல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்துட்டு கடைசியாக இப்போ ஊருக்கு போனோம், குலதெய்வ கோயிலுக்கு போனோம் பார்த்தீங்களா. அப்போ கொடுத்த சிவலிங்கம் இன்னும் வீட்லேயே வந்துட்டு இருக்காங்க. சிவலிங்கம் சிவலிங்கம் சிவலங்கம் இல்லை. பிரியாணி பார்த்தோன்னு வாய் ஊற ஆரம்பிச்சு சார், பேச்சு வர மாட்டேங்குது. அதனால வந்துட்டு சிவலிங்கம் இருக்கிறதால நம்ம வந்துட்டு எது பூஜை பண்ணாமல் இருக்கிறோம். அதுக்கப்புறம் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால 108 நாளுக்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் நான்வெஜ் வாசம் எல்லாமே நம்ம வீட்டில் வந்து வரும். ஸோ அதனால இன்னைக்கு தான் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். இதுக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு தான் 108 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ற பிரியாணி. அதுக்கப்புறம் 108 நாள் எப்படி எல்லாம் கொண்டாடுறாங்க. 108 நாள் பூஜைக்கு முன்னாடி ஒரு ட்ரீட்டு, முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ட்ரீட்டு. ஸோ இன்னைக்கு என்னென்ன வாங்கியிருக்கோம், நம்ம எங்கே வாங்கணும் அப்படின்னா யாமோதின் பிரியாணி கடையில் வாங்கியிருக்கோம். விஜய்க்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். விஜய்க்கு முதல் ஃபேவரட்டான பிளேஸ் எதுதான் இல்லை, பிரியாணி எங்கெல்லாம் சமைக்கிறாங்களோ அதெல்லாம் ஃபேவரட்டான பிளேஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுது. அப்படிலாம் இல்லை, நான் ஸ்டார் பிரியாணி விரும்பி சாப்பிடுவேன், யாமோதின் சாப்பிடுவேன், அப்புறம் அவ்வளோதான், முகல் சாப்பிடுவேன். அப்புறம் இருக்கிற பிரியாணி கடையில் சொல்லியாச்சு, அப்புறம் என்ன? ஓகே, நம்மளுக்கு சார் நிறைய பேருக்கு வந்து யாமுகைதீன் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இப்படி இப்போ கையில் பிடிச்சி நீ பிடிக்குமா சொல்லு. யாமுகைதீன் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். அது வந்துட்டு வாங்கினவங்களுக்கு தெரியும். ஸோ யாமுகைதீன் என்னங்க, என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் யாமுகைதீன் யாமுகைதீன்னு சொல்கிறீங்க. தெரியும், மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குது, நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத ஷேர் பண்ணுறோம். அது வந்து பல்லாவரத்தில் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண கடை. யாமுகைதீன் விளம்பரம் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், யாமுகைதீன் கடை ஓப்பன் பண்ணல, ஃபஸ்ட்டு தள்ளுவண்டியில் தான் வச்சுருந்தார். அவர் ஒரு முஸ்லீம் இல்லை, ஹிந்து தானே சொன்னாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு அதெல்லாம் எனக்கு என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் யாமுகைதீன்ற பேர் முஸ்லீம் பேர். ஆமாம், அது முஸ்லீம் பேர். எப்பயுமே இந்த பிரியாணிக்கு சேர்ந்தவர்கள் பாய் பிரியாணி என்பது போற்றப்பட வேண்டிய ஒன்று, போற்றப்பட வேண்டிய ஒன்று. சரி, ஓகே, வாங்க. என்னென்ன வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத அப்படியே லைனாக பார்க்கலாம். ரெண்டு மூட்டை இங்கே இருக்குது, அதுக்கு முன்னே நாங்கள் வந்து தட்டெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து. ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு எத்தனை தட்டு எடுத்துட்டு வந்துட்டியா? நான் எடுத்து வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க, தட்டு கூட தெரியாத அளவுக்கு எடுத்துகிட்டு வரேன். பிரியாணினா கண்ணு மூணு தெரியாமல் வேலை செய்வான். அதுவும் அங்கே அந்த யாமதியில் வாங்கும்போது இவன் மூஞ்ச பார்க்கணும் வச்சாய் வாய் ஃபுல்லாக ஜொல்லு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வாங்கியிருக்கோன்னா, இது வந்து வாய் ஃபுல்லாக பல்லு இருக்கலாம், வாய் ஃபுல்லாக ஜொல்லு இருக்கலாமா? இது வந்து குஸ்கா. நான் எப்பயுமே வந்து யாமுகைதில குஸ்கா தான் அவங்க. ஏன்னா அதில் தான் நமக்கு வந்துட்டு சாப்பாடு நிறைய இருக்கும். என்ன ஒரு விளக்கம். இது பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. உங்கள் அண்ணனுக்கு வச்சு இது வருங்க பிதிக்கிட்டு வெளியே வருது, அந்தளவுக்கு அமைச்சு வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து சிக்கன் பிரியாணி. என்னங்க உங்கள் ரெண்டு பேருக்கு எத்தனையான்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் பசங்க வருவாங்க, வருவாங்க அவங்களுக்கு சேர்த்து. ஸோ இதில் வந்து யாமுகையுடைய ஃபேவரட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், பிரெட் அல்வா இது வந்து எல்லா கடையிலையும் இருக்கும். ஸோ அது வந்துட்டு 3 பேக்கெட் கொடுத்துருக்காங்க நமக்கு, 3 வாங்கினதுனால. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் வந்து சார்கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை மாதிரி இருப்பாங்க, பிரியாணியும் இருக்குது. ஆனால் அங்கே வந்துட்டு இந்த லாலிபாப் ரொம்ப பிடிக்கும், இந்த பெருசாக இருக்கும் பாருங்க. இது உண்மையிலேயே வந்து கோழியோட காலா அப்படின்ற மாதிரி இருக்கும். ம், இங்கே பாருங்க ஒரு ஒரு லாலிபாப் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு.
அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் லாஸ்ட் டைம் வந்து இருக்குன்னு நினச்சி தான் அஞ்சப்பரில் போய் வாங்கினா இதில் பாதி பாதி தான் வந்துச்சு. அது கொரோனா அட்டாக் ஆன கோவியாக இருக்கும் பொழுது வெளிஞ்சு போயிருந்தது. சரி, ரெண்டு செட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா பசங்களுக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கணக்காக சாப்பிடுவாங்க, அதனால ரெண்டு செட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து பசங்க வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, என்ன இருக்குது, வெங்காயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், வெங்காயம் லெமன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ கடையோட பேர் இதுதான், சார்கோல் ஃபாஸ்ட் ஃபுட். இதுவும் பல்லாவரத்தில் இருக்கிறதா. இங்கே வந்து நாங்கள் எப்பயுமே இது வாங்குவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மலாய் சிக்கன் சொல்லிட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டோம், அது நல்லா இருந்தது. ஆனால் நாங்கள் போனப்போ அது லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பிரியாணி இப்போ ஓப்பன் பண்ணி சிக்கன் பிரியாணி குஸ்கோ நான் ஒரே இதில் போட்டுறேன். எதுவும் டிஷ் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி வந்துட்டு சிக்கன் பிரியாணி குஸ்கோ நான் இப்போ ஒன்றா போட்டுறணும். முட்டை. சரி விஜய், கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா? ஐயோ கண்டிப்பாக, சத்தியமாக எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டப்போ ஆ சரி, முட்டை ரெண்டு சிக்கன் அதனால் ஒன்றா போட்டாச்சு போட்டாச்சு போட்டாச்சு. மிக்கடா கரண்டி காணும், என்னடா மறைஞ்சிருச்சு அந்த பையன் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கா பார்த்தியா, என்னடா வந்துருச்சு, யாதவெல்லாம் எவ்வளோ வெறித்தனம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ட்ரெண்டிங் அவைலபிள் பற்றி நம்ம போடலை. ஓகே, ஏ இது இப்படி இருக்குது, கோழிக்காலு. ஓகே, மட்டன் பிரியாணி வந்து சார் தான் ஆர்டர் பண்ணியிருக்காரு. நான் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணதே இல்லை, மட்டன் பிரியாணி தான் ஃபர்ஸ்ட். சரி சாப்பிட்லான்ட்டு. மட்டன் பிரியாணியில் ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து அந்த இது இந்த ஆயில் டேஸ்ட் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும்ல. அப்படிலாம் ஒருத்தருக்கு சாப்பிடணும் பண்ணாதீங்க. உங்களுக்கு சிக்கன் பிரியாணியை பற்றி நாங்கள் சொல்லும்போது நல்லா இருக்கும் தான் சொன்னேன், சில பேருக்கு அது பிடிக்காதுன்னு தான் சொன்னேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுங்கள், மற்ற உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல. எவ்வளோ பீஸு என்ன ஐட்டங்களோ. அது ஏன் விஜய், பிரியாணி நான் மட்டும் நல்லா பாட்டு போகிறேன், நல்லா சிரிக்கிறேன், இவ்வளோ சிரிப்பு எப்படி? அது ஏதோ வாழ்க்கையில் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஒரு வாட்டி பிரியாணி சாப்பிடும்போது பண்ணுறேன். ஏன் அது பிரியாணிக்குள்ளே மகிமை, பிரியாணி பிடிச்சவங்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும், உனக்குலாம் அது தெரியாது. நீ எல்லாம் வந்துட்டு அதாவது பிரியாணி பிடிச்சவங்களுக்கு மகிமை இல்லை, பிரியாணி மட்டுமே பிடிச்சவங்களுக்கு மகிமைன்னு சொல்லு. அப்போல்லாம் கிடையாது, பிரியாணி ரசிகர்களும் தனியாக இருப்பாங்க, அவங்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும், அதோடைய ஸ்மெல்லு, அதோடைய சரி விடு. பிரியாணி சமைக்கிற இடத்துக்குலாம் போய் பார்த்துறாத. ஆண்டா அதெல்லாம். இப்போ அடுத்தது பா, வெறித்தனமாக கட்டியிருக்காங்க பொழுது சவுண்டு பயங்கரமாக இருக்கும். ஸ்வீட் எடுத்து கொண்டாடு, எங்கே ஸ்வீட்டு? எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரெட் அல்வா, நார்மலாகவே எல்லாருக்கும் பிடிக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இங்கே எப்பயுமே. ம், சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, முடிச்சுட்டு ரொம்ப இறங்குற வேரைட்டியில் நல்லா இருக்கா? நெய் அதிகமாக இருக்கு எப்பவுமே, கொஞ்சம் தகட்டும். ஸோ வழக்கம் போல் பிரெட்டால் நல்லாயிருக்கு, ஆனால் அதிகமாக நெய் இருக்குது. இது அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டா உள்ளே ஃபுல்லாக அப்படியே வெள்ளையாகிடும் நெய். ஆமாம், நான் சொல்கிறேன் பிரெட் அல்வா செஞ்சுட்டு அதிகமாக வர நெய்யை வந்துட்டு ஒரு டப்பாவில் ஊற்றி அடுத்த இதுக்கு நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம சமையல் யூஸ் பண்ணிக்கலாம்ல. இதே செஞ்சுக்கலாமே, இதே வடிகட்டி நான் போகிறேன், நான் எதாவது தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன் நெய் தாளிக்கிறதுக்கு. இதுக்கு பிரியாணி சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ இதுவே ஃபஸ்ட்டு சாப்பிட்டோன்னா அப்படியே வயிறு இதுவாகிடும். சரி, இப்போ நான் உங்கள் சார்பாக இந்த பிரியாணி சாப்பிட போகிறேன். என்னது இதெல்லாம், கறி இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கலாமோன்னு தோணுது. என்ன கோப்பாள் இதெல்லாம், அப்படியா லைட்டாக வெந்திருக்கணும்னு தோணுது. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எடுத்து கலரை பற்றியா? ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையே. ஆமாம், இது கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, ஆனால் சிக்கன் பிரியாணி ஒரு டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது, மட்டன் பிரியாணி ஒரு டேஸ்ட். பிரியாணினால சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சரி, நாங்கள் சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிடுங்க.